நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பகுதியில் பார்க்க போறது வாய்ப்புண்ண பத்தி தாங்க. இந்த வாய்ப்புண்ணு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக இந்த டாக்டர்களை மருத்துவர்களை குற்றம் சொல்கிற ஒரு முகாமில் இருக்கிறாங்க. கொடுத்த டோஸ் ஹெவி டோஸ் டாக்டர், நீங்கள் கொடுத்தது வாயெல்லாம் பொங்கிருச்சு, இந்த இடத்துலலாம் புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு சில பேர் சாப்பாடு சூடு போல இருக்கு, அதனால உஷ்ணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கோழிக்கறி சாப்பிட்டங்க, இல்லை வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் இந்த மிளகு இதெல்லாம் நிறைய போட்டாங்க, அதனால வந்து வாயெல்லாம் புண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழில் அச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டஸ் அல்சர், ஸ்ட்ரெஸ் அல்சர்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும், தூக்கம் சரியாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும், தெளிவான மனநிலையில் இருக்காத ஒரு காரணத்தினாலையும் இந்த அல்சர் வருவதாக ஒரு ஆய்வு சொல்லுது. ஆக இதுக்கு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வைத்தியம் என்னென்னா, இந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையை போடுறது. ரொம்ப ஃபேமஸான வணிக பெயர் இந்த ரைபோஃப்ளேமின் அப்படின்னு ஒரு மாத்திரையை போடுவாங்க. விட்டமின் B2, B1, B6 கொண்ட காம்பினேஷன் போட்ட மருந்தை போடுவாங்க. ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்புண்ணானது அச்சரமானது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உடம்புல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு கோளாறுனாலையும், உடம்பு சற்று அழுத்தத்தில் இருப்பதனாலையும், உடல் வந்து ஒரு சரியான மனநிலையும் உடல் நிலையும் சரியான பகுதியில் இல்லாததுனாலையும் தான் இந்த வாய்ப்புண் வருவதாக அறிவியல் ரீதியான ஆராய்ச்சி. ஸோ இப்போ இந்த வாய்ப்புண் எங்கே எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதடுகளில், உதடோட உள்பகுதியில், அதாவது இந்த லிப்ஸோட உள் சைடில், வாயோட உள்பகுதியில், நான் இந்த உதடோட மேல் பகுதியில் பேஷண்ட்டே காட்டுவாங்க, சார் எனக்கு இங்கே தான் சார் புண்ணாக இருக்குது பாருங்கள் சார்வாங்க, இங்கே புண்ணாக இருக்குது பாருங்கன்னு வாங்க. பொதுவாக இதில் வீட்டில் அதே மாதிரி இந்த வாயில் உள்ள பல் இருக்கிற பகுதிகளையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, வாயில் புண்ணு இருந்தால் குடலெல்லாம் புண்ணாக இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ இந்த புண்ணுக்கான தேவையான மருந்து வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வெண்ணெய் நெய் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதை ஆற்ற பார்ப்பாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, மருந்து போட்டாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி, 7 நாட்களுக்கு மேலே இந்த வாய்ப்புண், அதாவது அச்சரம், இங்கிலீஷில் ஆப்டஸ் அல்சர், மவுத் அல்சர், ஸ்ட்ரெஸ் அல்சர்னு வெவ்வேறு பெயர்கள் இருக்குது, 7 நாட்களுக்கு மேலே இருக்கிறது இல்லை. இது யார் அந்த மருந்து 5வது நாள் 6வது நாள் கொடுக்குறாங்களோ, அது கொடுத்த பிறகு அந்த புண்ணு ஆறினதாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது முதல்ல பார்த்த டாக்டர் கொடுத்த மருந்து ஆறாமல் போகும் பொழுது டாக்டரை மாற்றி பார்க்கலாமா, இந்த 4வது நாள் பார்க்குற டாக்டர் வேற ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு, 7வது நாளில் அது ஆறி போயிருக்கும். ஸோ இதில் நம்ம மையமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாய்ப்புண்ணுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஒரு 7 நாள் போனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். நீங்களே உங்கள் மனதளவுலேயே நீங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த வாய்ப்புனா கடிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் உதடில் இருந்தால் அந்த உதடில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களை மீறி அது நடக்கும். ஆனால் இதெல்லாம் வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனநிலையை மிகவும் சரியான ஒரு நிலையில் வைக்கணும். சில நேரங்களில் வயசானவங்களை இந்த வாய்ப்புண் ஷார்ப் டூத்துனால வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பல் வந்து சற்று சாப்பிட்டு சாப்பிட்டு ராவி ராவி தேஞ்சு போகும் பொழுது அது அந்த உதடோட உள்பகுதியை கடிச்சு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில மட்டும் அந்த ஷார்ப் டூத்தை ஒன்று பிளண்ட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும். மற்றும் ஒரு முக்கியமான அறிவியல் ரீதியான தகவலை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.